சீதை இதை எதிர்பார்க்கவில்லை. தீபோனேத்ரா துரசெய்வான்னு ராம வாக்கியம். ஏ ராம, நான் என்ன தப்பு பண்ணேன்னு பிரார்த்தித்தாள். ஏ அலங்காரம் பண்ணி வந்தேன், அப்படியே குளிக்காத திருமேனியோட வர வேண்டிதானே? இல்லையே, தேவரீர் தான் அலங்காரம் பண்ணிட்டு வர சொன்னதா வீணு சொன்னானே. நான் சொன்னேன் அவை குறிப்புக்குன்னு சிலதெல்லாம் பேசுவார்கள், அதை அப்படியே எடுத்துட கூடாது. உள்ள என்ன நினைச்சுட்டு பேசினான்னு ராஜகுமாரி உனக்கு தெரிய வேண்டாமா? யதாஸ்ருத கிரகணம் பண்ணிவிட்டாய், தாத்பரிய ஞானம் உனக்கு இல்லை. நான் ஏதோ ராஜசபையில பேசறதுக்கு அப்படி பேசினா என் உள்ளத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுனா நீ வந்திருக்கணும் என்று சீதையை கோபித்துக் கொள்ள சில பேர் நினைப்பா ராமன் தப்பா பேசுறான்னு. வால்மீகி பகவான் அங்க என்ன திருஷ்டாந்தம் சொன்னார்னு முக்கியம். தீபோனேத்ரா துரசெய்வ, கண்வலிக்காரனுக்கு விளக்க பார்த்தால் எப்படி பொறுக்காதோ சீதே, அத போல உன்னை பார்த்தா எனக்கு பொறுக்கலேன்னா. இப்ப தப்பு யார் பேர்லயே? விளக்க பார்த்தா கண்வலிக்காரனுக்கு பொறுக்கலேன்னா தப்பு விளக்கு பேர்லயா கண்வலிக்காரன் பேர்லயா? ராமன் தம் பேர்ல தான் அப்பவும் தப்பு வச்சிருந்தான். சீத விளக்க போலே, கண்வலி படைத்தவனை போல ராமன். அப்ப எங்கண்ணத்தான் நான் சரிப்படுத்தினோ விளக்கு பேர்ல என்ன குற்றம் சொல்ல முடியும்? ஆ, தீபோனேத்ரா செய்வான்னு சொல்ல சீத நான் என்ன பண்ணணும்னு கேட்டுக்கொண்டு கோபத்தோடைய வருத்தத்தோட பூமி